என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா கரை காண படகை. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதல்களை தெரிந்து கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து நம்மை எந்த நேரங்களிலும் எந்த காலங்களிலும் எந்த நிமிஷமும் அவர் நம்மள அன்பு வைத்திருக்கிறார். ஆனால் மனிதர்கள் நம்மை நேரத்துக்கேற்ற மாதிரி நம்ம நேசிக்கிறாங்க, சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மக்கிட்ட பழகிறாங்க, நம்மை நேசிக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணுறாங்க. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை எப்பொழுதும் நேசிக்கிறார், எந்நேரும் நேசிக்கிறார், உங்கள் மேல ஆழவற்று பாசத்தை வைத்திருக்கிறார். ஆகவே தான் வேதம் சொல்வது மத்தையோ 5:4 துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடையவார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு துயரம், அதனால் உங்கள் உள்ளம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை எந்த நிலைமையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களேன்னு தெரியாது. வேதம் சொல்கிறது மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் உள்ளத்தை பார்த்து கொண்டிருக்கிறான். எந்த துயரத்தை கொண்டு யோசித்து கொண்டிருக்கிறீங்க? உங்கள் உள்ளத்தில் பாதிக்கப்பட்ட துயரம், ஒருவேளை கணவன் உன்னை ஏமாத்திருக்கலாம், பிள்ளைகள் உங்களை ஏமாத்திருக்கலாம், ஒருவேளை தொழிலில் நஷ்டம் அடைந்திருக்கலாம், ஒருவேளை கடன் வாங்கி வட்டி மேலே வட்டி குட்டி போட்டு நம்முடைய வாழ்க்கையில் துயரமான ஒரு காரியம், ஏமாந்த ஒரு விஷயங்கள், பணம் தரேன்னு சொன்னவங்கள ஏமாத்திருக்கலாம், ஒருவேளை வீடு கட்டி முடிக்காத ஒரு நிலைமை, கட்டுறதுக்கு காசு இல்லை அப்படின்னு ஒரு துயரம். உலகத்தில் எத்தனையோ பேர் நம்மை மலடி மலடி என்று சொல்லி வார்த்தையினாலே குத்துகிற அப்படிப்பட்ட ஒரு துயரமான ஒரு காரியம். இன்னும் ஏன் வீட்டில் உயிரோடு இருக்கிற, செத்து போன நல்லா இருக்கும் என்று சொல்கிற ஒரு உலகத்தில் இன்னும் எனக்கு ஏன் திருமணம் ஆகவில்லை அப்படின்ற ஒரு துயரம், வீட்டில் பாரமாக இருக்கிறேன் ஒரு துயரம். இன்னைக்கு என் வாழ்க்கையில் ஆயிரக்கணக்கான குவஸ்டின்கள், ஏன் என் வாழ்க்கையில் ஒரு துயரம், ஏன் ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு, கோர்ட்டில் கேஸ் அப்படியே பெண்டிங்கில் இருக்குது, எப்படி என் வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு துயரம் நீங்கும், இப்படிப்பட்ட ஒரு கேள்விக்குறியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கைவிடப்பட்ட நிலைமை. எனக்கும் என்னுடைய ஹஸ்பண்டுக்கும் சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் ஒரு சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, என் வேலையில் எத்தனையோ விதமான டென்ஷன்கள், மனிதர்கள் நம்புவதை போல அன்பை காட்டி என்னை ஏமாற்றி கொண்டிருக்கிறாங்க, துயரமான காரியங்கள். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, துயரப்படுறவர்கள் பாக்கியவான்கள். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு, துயரப்படுறவர்கள் நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஏன் தெரியுமா? ஆண்டவர் உங்களை ஆறுதல் படுத்தவே அவர் உங்கள் மத்தில் உங்களோடு அவர் அன்பு உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் கட்டாயமாய் ஆறுதல் அடைவீர்கள். ஒரு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைனா தன்னுடைய தாயாரவர்கள் எப்படி துடித்து துடித்து தன்னுடைய பிள்ளைக்கு இப்படி ஒரு வியாதி வந்துவிட்டது, ஜுரம் வந்துட்டது, உடம்பு சரியில்லையே என்று சொல்லி தன் பிள்ளையை மடியில் வைத்து அவர்கள் கதறி அழுவாங்க, தன் பிள்ளைக்கு ஆறுதல் சொல்லுவாங்க, அம்மா நான் இருக்கிறேன் கவலைப்படாதன்னு சொல்லி. இது போல தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை தன் மார்போடு அணைத்து கொண்டு, நான் இருக்கிறேன் கவலைப்படாதீங்க, உங்களை ஆறுதல் படுத்தவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். அவர் உங்கள் மத்தில் அவர் பெரியவராக இருக்கிறார். கண்ணு எப்படி நான் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமைய நாட்களுக்காய் ஜெபிக்கிறேன். துயரப்பட்டிருக்கிற, கவலைப்பட்டு கொண்டிருக்கிற, கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை ஆண்டவரே கடந்து போகட்டும், அவர்களை ஆறுதல் படுத்துட்டும், அவர்களை தேற்றுட்டும். ஒரு தாய்
தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. அவர்களை அழைத்து முத்தரிடும் டாட்டி, அவர்களை ஆறுதல் படுத்துங்க, சமாதானம் கொடுத்து அவர்களை தைரியப்படுத்தும்படி ஆட்சிபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்துவாராக. God bless you. உங்களிருந்து விடப்படுது உங்கள் அன்பு சகோதரன் டேனியல் டக்லஸ். டேக் கேர்.